இந்த சட்டை வச்சு தான் நாளுக்கு சம்பாதிக்கிறான். சரியா? சும்மா பெருசா பேசுறான். டேய், குளிச்சிட்டு சுத்தமா இருந்தா சொன்னேன், இவ்வளவு பெரிய பாடம் ஆடாதுக்கு. நண்பா, கல்யாணத்துக்கு வேற 4 நாள் தான் இருக்குது. அமுதாவோட தாத்தா கிட்ட கல்யாணத்துக்கான பணத்தை கொடுக்கணும். அப்புறம் அமுதாவுக்கு கல்யாணத்துக்கு சீல் எடுக்கணும். எனக்கு வேட்டி சட்டை எடுக்கணும்டா. டேய், நேரமா வந்துரு, நான் போய் எடுத்து வந்துடலாம். சரி. அப்படின்பா கல்யாணத்துக்கு நம்ம வேற யாரை கூப்பிடணுமா? நான் எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான் நமக்கு சொந்தமே. வேற யாரே நமக்கு சொந்தம். சரிடா, நான் சாதி நேரமா வந்துடுறேன். நீ நேரமா வந்துரு. டேய், சாப்பிட்டு ஓட்டு குடிக்க போயிட்டு வா. இந்த பக்கம் அது அண்டாவோட வந்திருக்க. போன வாரம் தானே குத்து விளக்கு அடமணம் வச்சு அதுல காசு வாங்கிட்டு போனே. இந்த அண்டா வீட்டு வந்து நிக்கிற போளந்து பெட்டியெல்லாம் பசியோட இருக்குதுமா. இது வெச்சிட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும். கொண்டாங்க. இந்த ஓட்ட அண்டா வெச்சிட்டு 1000 ரூபாய் தர முடியுமா சொல்லு பாக்கலாம். सदर
நோட் எழுதிட்டு அவனுக்கு 500 ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடு போ. ஏப்பா பேர் என்னப்பா? பேர் பேர் கேட். ஏப்பா 300 ரூபாய். நாய் குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா குடிக்கிறதுக்கு காசு வேணும் வாங்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே அதை விட்டுட்டு குழந்தை குட்டின்னு கதை பேசிட்டுறான் ஏனுமா குத்து விளக்கி அண்டாவியும் திருப்பி காசு கொடுத்து மீட்டிட்டு போவானுங்களோ டேய் ஆணவாயில போட்ட கரும்பு இந்த செல்வ நாய் கிட்ட வந்த பொருளும் திருமணத சரித்திரமே கிடையாதுடா அதெல்லாம் விட சாமிதிர அம்மா வீட் வாடகை எல்லாம் வசூல் பண்ணிட்டியா? மா 10 வீட் வாடகை பண்ணது வசூல் பண்ணட்டங்கமா. ஒரு வீட்டுக்காரர் மட்டும் 3 மாசமா வாடகை தரலை. அப்ப பஞ்சமுளுக்கு வேலை போற ராமசாமி அவதானும் பார்த்தேன் கொஞ்சம் பாவமா இருந்து அதான் நானும் கேக்கலை. சின்னதரே ஆம்பள பாவப்பட்ட கடகாரன். பொம்பள பாவப்பட்ட புள்ளத்தாச்சி. நம்ம வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க நாம இந்த பாவம் புண்ணியல பாக்க கூடாது. புரியதா? வா வா சாமி. என்ன இந்த பக்கம் வந்திருக்கே? வேலையில முடிஞ்சதா? மா வேலை எல்லாம் முடிஞ்சதுமா. காட்ல கொஞ்சம் தண்ணி ஏற்ற வேலை மட்டும் பாக்கி இருக்குங்க. அப்படியே. அப்புறம் என்ன இங்க? வேலை பார்க்க வேண்டியதனே? அம்மா நாலு நாளையில என் பேதிக்கு கல்யாணங்க. கல்யாண செலவுக்கு பணம் கேட்டிருந்த நம்மட்ட. ஆமா. மாப்ள என்ன சொந்தமா? சொந்தமல்ல இல்லீங்கமா. சும்மா யாரோல தானே. பிள்ளை லவ் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு பேத்திக்கு யாரு இல்லைங்க அது நானே கல்யாணம் வச்சுக்கலான்ட்டு அம்மா பாட்டு உன்னை பார்த்த உண்மையை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெத்த பிள்ளைங்களையே பாரமா நினைக்கிற பெத்தவங்களுக்கு மத்தியில தான் பேத்திய ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கிற பாரு உண்மையா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி படத்தை வாங்கிட்டு போய் கல்யாணம் வழியை ஜாம் ஜாம் பாரு கல்யாணத்துக்கு நீங்களும் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரேன் ஓ காசு கல்யாண விஷயம் நீங்க ஆமா உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க நேத்து யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல அடிபட்டுச்சாமே அதுக்கு பணத்தை தூக்கி கொடுத்தியா பார்த்தா அதுக்கு ஒரு ரத்தத்தை கொடுத்து வந்திருக்கிறேன் ஏடி இப்படி கண்டவங்க போறவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரத்தத்தை கொடுத்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆக்குறது வேண்டாம் ஏண்டி எதுக்காகவா உன்னை ஈய எறும்பு கடிக்காம பார்த்து பார்த்து வளர்த்த என்னமா இது புரியாம பேசுறீங்க ரோட்ல அடிபட்டு விழுந்த குழந்தை 4 வயசு சின்ன பொண்ணுமா அது உயிருக்கு போராடி இருக்கும்போது பணம் கொடுத்து உதவி பண்ணாம இருக்க முடியுமா அதுக்கு ரத்தம் கொடுத்து அதோட உயிரை காப்பாத்துற இது தப்பா இங்க பாருடி உனக்கு பணம் பெருசு இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா வட்டிக்கு வட்டி விட்டு அத சம்பாரிச்சு சேத்திட்டு இருக்க குருவி செங்கற மாதிரி ஆனா நீ என்னடனா கண்ட நாயிகளுக்கெல்லாம் வரவு போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்க நான் இப்படி சம்பாரிக்கதுனோ அடுத்தவங்களுக்கு தான தர்ம பண்றதுக்கு இல்ல ஏய் பொண்ணு சந்தோஷமா நல்லா இருக்குதுக்காக மட்டும் தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் புரியுதா நம்மகிட்ட பணம் நிறைய இருக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணா இந்த தப்பு இல்லம்மா மாடி உன்னை திருத்த முடியாது முதல்ல சாப்பிடு வா வா அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான்
நம்மளை மாதிரி ஏழைங்க தான் அவங்களை நினைக்கணும். அவங்க நம்மளை கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. எங்க வயதுக்கு சேச்சு அப்படியெல்லாம் இல்ல பாலா, நான் அப்படி நினைப்பனா? முந்தானத்து ஒரு சின்ன குழந்தைக்கு லாரியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து அதோட உயிரை காப்பாத்துறது நம்ம கடமை இல்லையா? இங்க பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல இருக்கு. ஐயம்மா, உங்களை கல்யாணம் பண்றேன், ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கல்யாணம் நீங்க சொன்னதா எனக்கு ஞாபகம் வருது. நீங்க நேத்து பாலாவுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு கால் ஊடுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி பொண்ணை போய் நம்ம பாலாக்கு பார்த்துருக்கீங்களே, பாவம் பாலா. பாலா மாதிரி இருக்கிற கண்ணு தெரியாதவனுக்கெல்லாம் யாருமா பொண்ணு கொடுப்பா? கண்ணு தெரியாத குருடனுக்கு பூனோ குருடோ செகுடோ இப்படி பொண்ணத்தாமா கட்டி வைக்க முடியும்? இதுதான் விதியில் இருந்தா அதை யாராலமா மாத்த முடியும்? நான் பார்த்திருக்கிற பொண்ணு கால் தான் ஊனமோ தவிர வசதி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என் மகன் பாலா பிறந்த வீட்டுலதான் நிம்மதியா இல்லாம இருக்கான், சந்தோஷமா இல்லாம இருக்கான். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஏன் பாலா, உங்க அப்பா கால் ஊனமான பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்களே, உனக்கு வருத்தமாவே இல்லையா? கஷ்டமும் கண்ணீரும் எனக்கு ஒண்ணும் புதுசில்ல வைதேகி. எத்தனை நாளைக்குத்தான் எங்க அப்பாவுக்கு நான் பாரமா இருப்பேன்? எங்க அப்பா இந்த வயசுலயும் பஞ்சமில்லுக்கு வேலைக்கு போய் எனக்காக கஷ்டப்படுறாரு. அவரு எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவார். அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. நான் அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன். சரி, அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு, நான் போய் அவ பேசுறாளான்னு நல்லா இருக்காளான்னு பாத்துட்டு வந்துடுறேன். வரங்கய்யா, வரேன் பாலா. அதனால அவருக்கு இந்த காதல் எல்லாமே பிடிக்காது. நான் அன்புவ காதலிச்சும் போது என் தாத்தா ரொம்ப பயப்பட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னே சொன்னாரு. நீங்க செஞ்சது பெரிய உதவி, இதுக்கு ரொம்ப நன்றி. உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் என்னைக்குமே என்னையும் அன்பையும் பிரிச்சு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே என் நண்பன் தான். உங்க ரெண்டு பேரோட அன்பையும் பாசத்தையும் பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. அமுதா, நான் 8 வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் ஏஷன்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அனாதையா ரோட்ல தெரிஞ்சேன். எனக்கு முதல் ஆதரவா என் நண்பன் கிடைச்சான். அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் ஒர்க்ஷாப் வேலைக்கு போனேன். எனக்கு சொந்தமா ஒர்க்ஷாப் வச்சிருக்கேன். என் நண்பன் கம்ப்யூட்டர் கிளாஸ் வாத்தியாரா இருக்க. நம்ம மூணு பேருமே அன்புக்காக ஏங்குற அனாதைகள் தான். அனாதைன்னு சொல்லாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருமே அனாதை. எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற
வருத்தம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா நண்பன் உறவு எல்லாமே என் அன்பு தான். என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறானோ இல்லையோ, உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறான். நண்பா என் முட்டாட்டிட்டு பேச எனக்கு கொஞ்சம் டைம் தெரியாடா, நீயே பேசிக்கிட்டு தான் நான் எப்படா பேசுறது. நண்பா நான் இப்பயே கிளம்பிட்டு நடப்பா, புதுசா கல்யாணம் பண்ணவன், ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு நந்தியாட்டேன், வரண்டா. டேய் வெளியே போய் நல்ல படமா பட்டு வேணா.